தாராபுரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் கூடுதுறை காவிரியும் பவானியும் சங்கமிக்கும் கூடுதுறை. தேசஸ்த மாத்வ பிராமணர் ஒருவர் தன் சகாக்களுடன் அந்த கூடுதுறையிலே இங்குமங்கும் நோட்டமிட்டவாறு எதையோ தேடிக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதற்கு முன்பு கைகளால் துழாவி ஆழம் சற்று இருக்கும் இடங்களில் கம்பினால் தட்டி தடவி அதன் பின்பே எடுத்து வைத்தார். ஏனெனில் அவர் தேடிக்கொண்டிருப்பது அவ்வளவு புனிதமானதல்லவா? தப்பி தவறியும் கால் பட்டுவிடக்கூடாதல்லவா? சற்றுக்கெல்லாம் அவர் முகத்தில் ஒரு அதீத பிரகாசம் அந்த இடமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முன்னை போல் சாவகாசமாக அடிமேல் அடி வைக்காது அவசர அவசரமாக ஓடி ஓரிடத்தில் நின்றார். காலில் படாதென்று அவ்வளவு நம்பிக்கை. அங்கே நீரானது சுழன்று சுழன்று ஓடியதோடல்லாமல் சமயங்களில் பீரிட்டும் எழுந்தது. ஸ்தோத்திரங்களை ஸ்மரணம் செய்து கொண்டே தன்னுடன் வந்திருந்தவர்களை அங்கே வருமாறு சைகையால் கை காண்பித்தார். எல்லோரின் முன்னிலையிலும் நீரில் அமர்ந்து கையை விட்டு துழாவிய போது எதையோ தொட்டதும் அவரது உடல் முழுக்க சிலிர்த்தது. உள்ளத்தில் ஆனந்தம் கொழித்தது. நரசிம்மா, நரசிம்மா, லக்ஷ்மி நரசிம்மா என்று வாய்விட்டு உச்சரித்தபடி கையில் தட்டுப்பட்டதை தடவி பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டு மெல்ல மெல்ல மேலே கொணர்ந்த போது சிரசு முதலில் தெரிந்தபோது அங்கே கூடியிருந்தவர்களின் லக்ஷ்மி நரசிம்ம கோஷத்தால் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்த நதி கூட ஒரு கணம் அதிர்ந்தது. ஆம், அந்த தேசஸ்த மாத்வ பிராமணர் கனவினிலே கண்ட விக்கிரகம் அல்லவா அது. கூடுதுறையிலே ஜலவாசத்தில் இருக்கும் என்னை தாராபுரத்தில் பிரதிஷ்டை செய் என்று அந்த அன்பரின் கனவிலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே தோன்றி கட்டளையிட்டது தற்போது நிஜமாகி போனதை கண்டு அந்த அன்பர் தாரை தாரையாய் ஆனந்த கண்ணீர் விட அதுவும் நதியோடு கலந்து சுழித்து ஓடியது. கனவிலே தான் கண்டதை தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு மட்டும் தெரிவித்து ஒரு நல்ல நாளில் அவர்களுடன் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை கண்டெடுத்து நதிக்கரையில் வைத்து ஆராதித்து பின்னர் மேலதாளங்களுடன் பஜனை சகிதமாக கால்நடையாக கூடுதுறையிலிருந்து தாராபுரம் வரை சுமார் 100 கிலோமீட்டர் எடுத்து வந்து தக்கதொரு நாளில் ஸ்ரீ காடு ஹனுமந்தராயருக்கு வலது புறத்தில் சாஸ்திரோத்தமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஹனுமந்தராயருக்கு கிபி 1810 கலெக்டர் துரையினால் கர்ப்பகிரகம் கட்டிய பின்னர் சுமார் 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 1880 ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விமானம் இல்லை என்ற போதிலும் இன்னொரு சுவாமிக்கு உண்டேன் என்று சொன்னேன் அல்லவா, அது இவ்வாலயத்திற்குத்தான். இதனால் தென்கிழக்கில் உள்ள தீர்த்தத்திற்கு நரசிம்ம தீர்த்தம் என்றே பெயர். தாராபுரத்தில் மூலமூர்த்தி ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்றாலும் பிரம்மோற்சவம் தேர் திருவிழா நரசிம்ம ஜெயந்தியின் போதுதான் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியின் போது தாராபுரத்தில் நிகழும் அங்க பிரதட்சணம் காண கண்கொள்ளாதது என்று தாராபுரம் வாழ் ஜனங்கள் தெரிவித்தார்கள். அதுபோல் பிரம்மோற்சவ கருட கொடியேற்றத்தின் போது பலவிதமான கலர் துணிகளையும் பிரார்த்தனையையும் காணிக்கையையும் முடிந்து வைத்து ஏற்றி பின்னர் உற்சவம் முடிந்து கொடியிருக்கும் போது துணிகளில் உள்ள காணிக்கைகளை சுவாமிக்கு செலுத்திவிட்டு துணிகளை பெறுகின்ற வைபவமும் நடைபெறுகிறது. இவ்வித பிரார்த்தனைக்கு கைமேல் பலனுண்டு என்கின்றனர் அனுபவம் உள்ளவர்கள். இந்த க்ஷேத்திரத்தில் 150 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு அஸ்வத்த விருட்சம் அரச மரம் இருக்கிறது. இதுவே ஸ்தல விருட்சமாகவும் விளங்குகிறது. இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு இடதுபுறத்தில் ஒரு புகழ்பெற்ற மகானினது மிருத்திகா பிருந்தாவனம் உள்ளது. அதாவது சிரஸ்ததார் ஸ்ரீ ஹனுமந்தராவ் அவர்களால் மூல பிருந்தாவனத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மிருத்திகா பிருந்தாவனம் தாராபுரத்தின் சாநித்தியத்தை மேலும் கூட்டுவதாய் உள்ளது. தாராபுரத்திலும் பல்லடத்திலும் சம காலத்தில் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் மிருத்திகா பிருந்தாவனங்கள் பிரதிஷ்டையானதாக சொல்கிறார்கள். இங்கு ஸ்ரீ காடு ஹனுமந்தராயருக்கு முதலில் அர்ச்சனை கிடையாது. அது எதற்கென்றால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எந்நேரமும் தியானிக்கும் ஸ்ரீ ராமபிரானின் சன்னதியும் ஸ்ரீ ஆஞ்சநேய ஆலய வளாகத்தில் இருப்பதனால் முதலில் ஸ்ரீ ராமருக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆன பின்பே அவரது தாசரான ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நடைபெறுகிறது.
தனது தூதன் இருக்கும் இடத்திற்கு தான் வந்தது போல தன்னையே இன்றும் தியானித்து வரும் ஸ்ரீ ராகவேந்திரரையும் தன் அருகிலேயே ஸ்ரீராமர் வரவழைத்திருக்கிறார். ஆம், ஸ்ரீ ராகவேந்திரரும் ஒரு மகிமை புரிந்தே தாராபுரம் வந்து அமர்ந்திருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தாராபுரம் பழைய பீமராயர் அக்ரஹாரத்தில் துவாதசி கட்டளை சுப்ராயாச்சார் என்பார் வசித்து வந்தார். தம்பதியர் இருவருமே நல்ல தெய்வ பக்தியுடன் விளங்கியதோடு மந்திராலய மகாபிரபுவின் மீது தீராத பிரேமை கொண்டிருந்தனர். ஆனாலும் இவர்களுக்கு புத்திர பிராப்தி இல்லாதிருந்தது. எனக்கு புத்திர பிராப்தி கொடு, உன்னை இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்கிறேன் என்று ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சங்கல்பம் செய்து கொண்டு தீவிரமான சேவை செய்ததன் பலனாய் சுப்ராயரின் மனைவி கருவுற்றார். சுப்ராயரும் ஸ்ரீ குருராஜரிடம் பிரார்த்தித்து கொண்டபடி மந்திராலயத்திலிருந்து மிருத்திகையை கொணர்ந்து ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்திற்கு எதிரில் பிரதிஷ்டை செய்தார். பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் ஸ்ரீராமர் ஆலயத்தில் இருக்குமாறு அமைக்கப்பட்டது. மீண்டும் 17/4/2002 அன்று ஸ்ரீ ராமபிரானுக்கு எதிரில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் எடுத்து அமைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் பார்ப்பதற்கு சிறியதாய் அழகாய் இருக்கிறது. ஆனால் அதனுள்ளே பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ள மிருத்திகையானது பெரிய வெள்ளி சமுடத்தில் இருக்கிறது. மேலும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் 113 சால கிராமங்கள் இருப்பதாகவும் அங்கே தெரிவித்தார்கள். இதுவும் மிருத்திகா பிருந்தாவனங்களில் அபூர்வமானதுதான். ஏனெனில் மூல பிருந்தாவனத்தில்தான் அதிகமான சால கிராமங்கள். ஆம், தாராபுரத்தில் அபூர்வங்களுக்கு குறைவில்லை. ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி திருக்கோவிலில் மூலவருக்கு முன்பான ஒரு மர ஸ்டூலில் வைக்கப்பட்டுள்ள உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ கோதண்டராம சுவாமி, ஸ்ரீ சீதாதேவி, ஸ்ரீ ஆஞ்சநேய பஞ்சலோக விக்கிரகங்கள் அதி அற்புதமாக ஸ்ரீ விஜயேந்திரரால் வடிக்கப்பட்டது என்று சொன்னேன் அல்லவா. இவ்விக்கிரகங்கள் 150 வருடங்களுக்கு முன்பு, அதாவது ஸ்ரீ விஜயேந்திரர் காலத்திற்கு பின்பு தாராபுரத்திற்கு வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்ரீ விஜயேந்திரர் காலத்திலேயே கூட இங்கு வந்திருக்கலாம் என்பது எனது எண்ணம். ஏனெனில் ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யர் ஸ்ரீ விஜயேந்திரர் தனது குரு பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ காடு ஆஞ்சநேய சுவாமியை ஸ்ரீ விஜயேந்திரர் வந்து தரிசித்திருக்கலாம். அப்படி வருகையில் ஒருமுறை இவ்விக்கிரகங்களை இவ்வாலயத்தில் உற்சவ மூர்த்திகளாக வைத்திருந்திருக்கலாம். தாராபுரத்தின் கீர்த்திக்கு இந்த விக்கிரகங்களின் சாநித்தியமும் ஒரு காரணமாகும். காடு ஹனுமந்தராய சுவாமி திருக்கோயில் இன்று 1000கணக்கானவர்களால் அறியப்பட்டிருக்கிறது என்றாலும் இதே தாராபுரத்தில் ஊரை சுற்றிலும் 9 ஆஞ்சநேயரை ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பதை பலரும் அறியாமல் இருக்கின்றனர். ஒருவரை தரிசித்தாலே இவ்வளவு பலன் எனும்போது மேலும் 9 ஆஞ்சநேயரை சேர்த்து 10 ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசித்தால் பலனும் பெருகுமன்றோ? அப்படிப்பட்ட தச ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசனம் செய்ய அடுத்த அத்தியாயம் செல்வோம். வாரீர்.